நான் 12 வயது சிறுவனாக இருந்தபோது வாண்டேலியா இலனாய்ஸில் சகோதரன் பிரணாம் கூட்டம் வைத்திருந்தார். நாங்கள் ஒரு விலை மலிவான ஹோட்டலில் தங்கியிருந்தோம். நீங்கள் ஏற்கனவே இந்த சாட்சியை கேட்டிருக்கலாம். இன்னொரு முறை நான் இந்த அனுபவத்தை பகிர விரும்புகிறேன். அது என் வாழ்க்கையில் ஒரு மகத்தான அனுபவமாயிருந்தது. அந்த அறையில் பாத்ரூம் இல்லை. நாங்கள் தங்கியிருந்த அறையிலிருந்து வெளியே இருந்தது. அங்கே கை கழுவுவதற்கான ஒரு பாத்திரமும் ஒரு குப்பையில் தண்ணீரும் இருந்தது. அங்கே நாங்கள் எங்கள் கைகளை கழுவுவோம். குளிக்க வேண்டுமென்றால் வெளியே ஹாலுக்கு செல்வோம். அங்கேதான் பாத்ரூம் இருந்தது. நான் அங்கே மேல் அங்கி அணிந்து கொண்டு சிறு புத்தகங்களை விற்று கொண்டிருந்தேன். சகோதரன் பிரணாம் 3 புத்தகங்களை வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இல்லை. தெய்வீக சுகமளித்தல் என்ற 3 புத்தகங்களை அவர் வைத்திருந்தார். நான் அந்த சிறு புத்தகங்களை விற்று கொண்டிருந்தேன். என் தந்தை இந்த கூட்டங்களில் தேவன் அசைவாடுவதை எப்பொழுதும் காண்பார். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் அதை குறித்து எங்களிடம் கூறுவார். தூதனானவர் அவரை எப்படி சந்திப்பார் என்பதை குறித்து அவர் எங்களுக்கு கூறுவார். ஒருமுறை எனக்கு நினைவிருக்கிறது, நாங்கள் அந்த ஹோட்டல் அறையில் அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய தந்தையுடன் அவருடைய சகோதரன் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் லாரி ஓட்டுநர். அவருடைய பெயர் தானி. அவர் அவருடைய சகோதரர்களில் இளையவராக இருந்தார். நாங்கள் மூவரும் ஒரே அறையில் உறங்கிக் கொண்டிருந்தோம். எனக்கு சரியாக நினைவில்லை, ஆனால் தந்தை ஒரு செய்தியில் கூறியுள்ளார். தலையாணியை என் மீது வீசி எழுப்பியதாக. என் நினைவில் இருந்தது எல்லாம், நான் எழுந்தபோது என் முகத்தின் மீது தலையாணி இருந்தது. அந்த தலையாணி என் முகத்தின் மேலாய் இருக்கையில் என் தந்தை என்னை நோக்கி பவுல் என்று அழைக்கையில் அதற்கு நான் ஆமையா என்றேன். அது அதிகாலை 2 மணி அளவாயிருந்தது. அவர் கேட்டார், நான் எப்பவும் உன்னிடம் கூறின தூதனை குறித்து உனக்கு தெரியுமா என்று. நான் சொன்னேன் ஆமையா. அதற்கு அவர், அந்த தூதன் என்னை சந்தித்தார். தூதன் என்னிடம் கூட்டங்களை குறித்தும் கூட்டம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற சில காரியங்களையும் குறித்தும் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்கு நான் ஆம் ஐயா என்றேன். இன்னுமாக அந்த தலையணை என் முகத்தின் மேல் இருந்தது. நான் தூதனிடம் கேட்டேன், பில்லியை எழுப்பட்டுமா, என் சகோதரன் தானியை எழுப்பட்டுமா. அப்பொழுது தூதரானவர், நீ பில்லியை எழுப்பலாம் என்று சொன்னார். பில்லியால் உங்களை காண முடியுமா என்று கேட்டார். அதற்கு தூதன் ஆம் என்றார். அவர் என்னிடம் சொன்னார், நான் உன் முகத்திலிருந்து தலையணியை எடுக்கும்போது அந்த கை கழுவும் இடம் அங்கே இருக்கிறதல்லவா. அதற்கு நான் ஆம் ஐயா என்று சொன்னேன். அந்த தூதன் அங்கே அந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பார். உன்னால் அவரை காண முடியும் என்று சொன்னார். அதற்கு நான் சரி என்றேன். எனக்கு அப்பொழுது 12 வயதாயிருந்தது. அவர் என் முகத்திலிருந்து தலையணியை எடுத்தார். நான் என்ன நினைத்தேன் என்றால், இறக்கைகளை கொண்டு தூதனானவர் பறந்து கொண்டிருப்பார் என்று. ஆனால் அது அப்படியில்லை. அங்கே வெள்ளை அங்கி தரித்து கொண்டிருந்த மனிதர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் இவ்வாறு கைகளை கட்டி கொண்டிருந்தார். அவருடைய முடி அவர் தோள்பட்டை வரை இருந்தது. அவர் அங்கே நின்று கொண்டிருக்கையில் ஒரு காரியம் எனக்கு பிரமிக்கத்தக்கதாயிருந்தது. அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் அந்த அறையை சுற்றி பார்த்தாலும் அவருடைய கண்கள் என் தந்தையின் மீது கவனமாயிருந்தது. ஒவ்வொரு அசைவிலும் என்னுடைய தந்தையை அவர் உற்று நோக்கி கொண்டிருந்தார். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவருடைய கண்கள் அறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தது. அவர் என்னை நோக்கினார். என் சித்தப்பாவை பார்த்தார். அவர் சுற்றி பார்த்தார். தலையை அசைத்தாலும் அவருடைய கண்கள் தந்தையின் கண்களை விட்டு நகரவில்லை. நான் என் தந்தையை பிடித்து கொண்டேன். ஒரு மனிதர் நின்று கொண்டிருப்பார் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. அப்பொழுது என் தந்தையனிடம் சொன்னதை நான் என்றும் மறக்க மாட்டேன். பயப்படாதே மகனே, அவர் சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தில் இருந்து அனுப்பப்பட்டவர் என்று சொன்னார். அவர் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார். அவர் உனக்கு ஆசீர்வாதமாயிருப்பார். என் தகப்பன் என்னை கிட்டி அழைத்து கொண்டார். அந்த தூதனானவர் மனித உருவிலிருந்து, சகோதரன் பிரணாம் சொல்லும் விதமாக, மனித உருவில் இருந்து அக்னி ஸ்தம்பம் என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு
மூடு பனியைப் போல வெளிச்சத்தைப் போல நீராவியைப் போல அவர் மறைந்தார். அந்த ஜன்னல் வழியாக வெளியே சென்றார். அவர் சென்றவுடன் அதே ஜன்னலில் இருந்து வானவில் தோன்றியது. அது பல மணி நேரம் அந்த அறையில் நிலைத்திருந்தது. நள்ளிரவு 2 மணியாக இருந்தது. அந்த இருட்டான அறையில் வானவில் பல மணி நேரம் தங்கியிருந்தது. நான் ஒரு பிரசனத்தை உணர்ந்தேன். நான் சிறிது நேரம் சென்ற பிறகு என் தந்தையிடம் ஏன் அது நடந்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், நீ அவரை காண வேண்டும் என்றும் தேவன் உன்னை என்னுடன் வேலை செய்ய அழைத்திருக்கிறார். நான் சொல்லிக் கொண்டிருந்தது உண்மை என்றும் நீ அறியும்படிக்கு நடந்தது என்றார். அதை குறித்து எனக்கு துளியும் சந்தேகமில்லை. அது ஒரு அருமையான அனுபவமாய் இருந்தது.